என்ன போயிட்டு இருக்க, நீ பாட்டு உள்ள வந்துட்டு இருக்க சார். கொரியர் வந்துச்சு, பிரிச்சு பாப்போம் கொரியர் சேர்ந்து வந்திருக்க சார், பட்டன் எடுத்துங்க சார். பிரிச்சு பாப்போம் கொரியர். ஆமா, என்ன அப்படி என்ன என்ன வெயிட்டா வந்திருக்குது கொரியர். கொரியர் பிரிஞ்சிருக்கு. அதுதான் சொன்னோமே, பிரிச்சு பாப்போம் கொரியர். எந்த கொரியர் வந்தாலும் நாங்க பிரிச்சு பாத்துட்டு தான் சார் இருப்போம். அதுதான் எங்க கொரியர். தம்பி யாருக்கு வந்திருக்கு? தம்பி ஜக்லிங் சகோதரர்கள். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க புருஷா. இன்னியோட விஜய் டிவில ரிட்டையர்மெண்ட் சொல்லி ஒரு ஆர்டர் வந்திருக்கு. வாய வச்சு சும்மா இருக்க மாட்டியா? எங்க அக்கா வனிதாக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா? நாளையில இருந்து சோத்துக்கு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு சோமாலியில இருந்து அமைச்சிருக்காரு. சரிங்க, காஸ்டியூமை பாருங்களேன், நல்லா சவுதி அரேபியா பாப்புல சால்சா டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்குது. சரி, எங்க அண்ணன் மகேஷ் அண்ணனுக்கு ஏதாவது வந்திருக்கா? ஐயா திருவள்ளூர்ல இருந்து. திருவள்ளூர்னா அரக்கோணம் பக்கத்துல? திருவள்ளூர் இல்லங்க ஐயா, திருவள்ளூர்ல இருந்து திவ்யராஜன் ஒருத்தர் எழுதிருக்காரு. என்னன்னு 1330 குறளை நாங்க ஆல்ரெடி படிச்சிட்டோம். இதுக்கு மேல குறளை எழுதுங்க, எனக்கு படிக்கணும் போல ஆர்வமா இருக்கு. அனுப்பிச்சிருக்காரு, தயவுசெய்து ஆசை நிறைவேற்றிருங்க. சரிங்க, வேற ஆர்டிஸ்டுக்கு ஐயா ஆர்டிஸ்ட் மட்டும் தான் கொரியர் தருவேன் உங்களுக்கு. நான் சிரிச்சா போச்சு டீம் மட்டும் தான் கூப்பிட்டேன். நீங்க கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர்ஸ்ல இருந்து சில பேரை கூப்பிட்டுருக்கீங்க. யாரு இதோ இருக்கா? வெறிநாய் கடி மருந்தில் இருந்து வெயிட் லாஸ் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எங்க அண்ணன் வேல்முருகன் வயல்காட்டுல இருந்து எங்க கூடயே டிராவல் ஆயிட்டு இருக்காரு. போற போக பார்த்தா சுடுகாட்டுல போய் சுச்சுவேஷன் சார் பாடுற நிலமெல்லாம் வரும். நீங்க பக்கத்துல இருக்க நிஷா கடை பார்த்து சொல்றீங்களா? அம்மா வெஸ்ட் இண்டீஸ் வேலைக்காரி. குழந்தைங்க ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்திருக்கேன் அரசாங்கத்துல இருந்து, விக்கு வாங்குறதுக்காக லோன் கேட்டீங்க. நீ உடம்பேத்தது எங்க லோன் வாங்குற? அங்க நான் விக்கு வாங்குறது லோன் போட்டேன். யா சோலார் சிஸ்டம் சேர்ந்து எல்லாருமே கேட்டாங்க இதை விட பெருமையா வேற யாரும் சேர்த்து வச்சிருக்க முடியாது. சோ இதுக்கு எல்லாருமே நாங்க தலைவணங்குறோம். நன்றி யோகி பாபுனா வடிவேல் பாலாஜி. நான் மீட் பண்ணிருக்கேன். அப்பப்போ நான் மாக்கா பானந்த வருன்னு பிரசஸ் ஸ்டுடியோல மீட் பண்ணும்போது இவங்க எல்லாரும் தங்கத்தை எல்லாம் மீட் பண்ணும்போது நான் மீட் பண்ணேன். சொல்லுவாரு முதலாளி சொல்லுங்க முதலாளி என்ன படம் அப்படின்னு. அவர் ஆத்மா எப்பவுமே சாந்தி அடைஞ்சு நம்ம கூட எப்பவுமே அவர் சொன்ன மாதிரி எப்பவு
இருப்பார் அவரு, தைரியமா இருந்த. மன ரீதியா யாரும் வந்து எந்த ஒரு விஷயத்திலயும் மன அழுத்தத்தை கொண்டு வந்துடாதீங்க. எனக்குலாம் நிறைய அழுத்தம் இருந்தது. போனா எப்பயோ போய் சேர்ந்துருக்கணும். கான்பிடண்டா இருங்க, கண்டிப்பா ஜெயிக்கும். இது பாலாஜி கடவுளா இருக்காரு. இப்போ உங்களை எல்லாரையும் நல்லபடியா கவனிச்சுக்கிறேன். பாலாஜி அந்த இறக்கும் போது பாத்தீங்கன்னா நான் யோகிபாவன் கிட்ட வந்து போன் பண்ணி சொன்னேன். சொல்லும் போது பாத்தீங்கன்னா போன்லயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நிமிஷம் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுதுந்தாரு. அதுக்கப்புறம் டே விஜய் டிவில யாருக்கு எந்த பிரச்சனைலும் கூச்சப்படாம தயவு செய்து என்கிட்ட சொல்ல சொல்லா, என் சார்பா சொல்லு, இதெல்லாம் சொல்லுங்க. எந்த பிரச்சனை என்கிட்ட சொல்ல சொல்லுங்க, நான் என்ன பிஸியா இருந்தாலும்
அவங்க எதுவுனா நான் பண்றேன் அப்படின்னு சொன்னப்பல உண்மையா மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சேன் யோகிபவன். எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு சிறந்த மரியாதை அண்ணனுக்கு வந்து வேற எதுவுமே தர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பாலாஜி பொறுத்த வரைக்கும் என்னோட சீசன்ல தான் பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சாரு. சீசன் போர்ல அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரே பாலாஜி தான் நான் பார்த்தது. யார பத்தியும் அவர் குறை சொல்லி நான் பார்த்ததே இல்லை. யார்கிட்டையும் கோவப்பட்டு பேசியும் நான் பார்த்ததே இல்லை. இது மாதிரி ஒரு ஆர்டிஸ்டை எப்பவுமே பார்க்க முடியாது. த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஆர்டிஸ்ட் வித் ஆல் தி பீப்புள் எல்லாரோடையும். இந்த ஃபைனல் டிராஃபியில அவருடைய போட்டோ வச்சுதான் அந்த டிராஃபி வருது அப்படின்னு நினைக்கிறப்போ இட்ஸ் எ கிரேட்டஸ்ட் ட்ரிபியூட் டு வடிவேல் பாலாஜி. ஐ தேங்க் விஜய் டிவி. தேங்க்யூ தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இதுவரைக்கும் சீசன் 8 வரைக்கும் நம்ம கடந்து வந்துட்டோம். இது கலக்கப்போகுது யார் சீசன் 9. இந்த 8 ட்ராஃபியும் வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். யார் யாரெல்லாம் டைட்டில் வின்னரோ அந்த ட்ராஃபி வாங்கினவங்க எல்லாருமே நான் உள்பட இந்த ட்ராஃபி வேணுமே நீ பாச வருது. அதுவும் வடிவேல் பாலாஜி என்னோட படம் பொறித்த அந்த ட்ராஃபி. எஸ், இந்த கலக்கப்போகுது யார் சீசன் 9 அந்த டைட்டில் வின்னர் யாரு அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு தெரிய போகுது. தேங்க்யூ 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 சிஸ்டா போச்சி டீம், தேங்க்யூ சோ மச். பிளீஸ் நம்ம கலக்க போவது யார் சீசன் 9 கிராண்ட் ஃபினாலேல மொத்தம் 2 ரவுண்ட் இருக்கு மச்சான். 2 ரவுண்டா? ஒரு 4-5